ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பாப்கார்ன் டாக்கீஸ். நான் ஆஷாமீரா. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற அபய் தியோல் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே நடித்த ட்ரையல் பை ஃபயர். பட் பிஃபோர் வி கெட் இன் டு த ரிவ்யூ, நான் வந்து கொஞ்சம் கான்டெக்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட். 1997 டெல்லியில் நடந்த ஒரு தீ விபத்து, ஒரு சினிமாக்குள்ளே நடந்த ஒரு தீ விபத்து, உபஹார் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் க்ரூசம் ட்ராஜடிஸ் இன் ரீசன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தீ விபத்தில் மொத்தம் 59 பேர் உயிரிழந்திருக்காங்க அண்ட் 103 பேர் வந்து சிவியர்லி இன்ஜோர்டாக இருந்திருக்காங்க. உயிரிழந்த காரணம் தீயினால் இல்லை, புகை வந்து மூச்சு முட்டி வந்து ஆக்சுவலி இறந்து போயிருக்காங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான எக்ஸிட் வேஸ் இல்லை, ஒழுங்கான அலர்ட்ஸ் இல்லை, தியேட்டர்ஸோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி பால்கனியோட டோர்ஸை வந்து பூட்டியிருந்தாங்க ஷோ அப்போ, அண்ட் ஃபயர் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதை யாருமே திறக்கல. ஸோ இப்படி ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நிறைய பேர் இப்போ அட்லீஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியாத ஒரு இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் இருந்திருக்கு. இதை பத்தி ஒரு புக் வந்திருக்கு, அந்த புக்கோட அடாப்டேஷன் தான் இந்த சீரீஸ். இன் மை ஒப்பீனியன் ட்ரையல் பை ஃபயர் பார்த்தீங்கன்னா இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்தியன் வெப் சீரீஸ் தட் யூ சீன் எட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கதை யாருடைய பார்வையிலேருந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் அண்ட் ஷேகர் கிருஷ்ணமூர்த்தி பிளேட் பை ராஜ்ஸ்ரீ அண்ட் அபய், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்தில் வந்து தன்னுடைய இரு குழந்தைகளை பறி கொடுத்தவங்க அண்ட் இந்த விபத்துலேருந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25 வருஷமாக ஒரு லாங் 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 கோர்ட் பேட்டில் வந்து பல்வேறு முனைகள்லேருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அதுக்கான வந்து முடிவு ஆக்சுவலி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னியை வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பேட்டில் தான் வந்து இந்த சீரீஸ் வந்து என்கேப்சுலேட் பண்ணுது. இந்த சீரீஸில் வந்து ஒரு கோட் சொல்கிறாங்க, அதாவது வந்து வக்கீல் இந்த கேஸை வந்து கோர்ட்டில் வாதாடும் போது, சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு இருட்டு அறை, நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய சோகங்களையும் நம்மளுடைய ரியாலிட்டியும் மறக்கிறதுக்காக உள்ளே போய் உட்கார்ந்துட்டு அங்கே வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை வந்து பயங்கர கவலையே இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தட் கோட் ஃபெல்ட் ஸோ மெட்டா, பிகாஸ் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியை நமக்கு தரவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் எவ்வளோ ரியலாக, எவ்வளோ வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ ஸ்ட்ரக்சரலாக இருக்குங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. பொதுவாக உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிற சீரீஸோ படமாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக புஷ் பண்ண மாட்டாங்க. ஆர் மேபி வென் இட் கம்ஸ் டு இந்தியன் சினிமா அட்லீஸ்ட், பிகாஸ் நம்மளோட கண்டென்ட்டே ஏற்கனவே அவ்வளோ ட்ராமாட்டிக்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ அதை லீனியராக வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்ல முடியுமோ அப்படி தான் வந்து சொல்லி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ட்ரையல் பை ஃபயர் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு யூ கேன் புஷ் பவுண்டரிஸ் வித் ஃபார்ம் அண்ட் ஹவு யூ கேன் கிரியேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் நரேட்டிவ் வித்வுட் பீங் மெல ட்ராமாட்டிக். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எங்கெல்லாம் வந்து ஹை டிஃபைனிங் ட்ராமா இருக்கோ, நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்பெக்டிக்கல் மூமெண்ட்ஸை தான் வந்து நம்ம சினிமா வந்து எப்போவுமே ஸ்பாட்லைட் அடியில் வச்சுருக்கோம். எங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குதோ இல்லை ஒரு மிகப்பெரிய இமோஷன் அன்ஃபோல்ட் ஆகுதோ அந்த மூமெண்ட்டை தான் வந்து நம்ம சினிமா வந்து எப்போவுமே வந்து அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரையல் பை ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய லைஃப் டிஃபைனிங் மூமெண்ட்ஸை கொஞ்சம் லைட்டாக ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற ஆஃப்டர் மேட்ச்சை வந்து பயங்கர அழகாக வந்து காட்டுது. அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, அதாவது சோகமும் கோபமும் ஏன் ஈவன் வாழ்க்கையும் எப்படி வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க வந்து கிரீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, போராடிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கும் ஒரு எஸ்கேப் தேவைப்படுது. ஒரு மொமெண்ட்ல வந்து அவங்க பிள்ளைகளை பற்றி சந்தோஷமாக நினச்சி பார்க்குற ஒரு மொமெண்ட் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல மூமெண்ட்ஸை வந்து இந்த சீரீஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கு. I specifically want to talk about the cinematography in Trial by Fire. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீரீஸில் வந்து டைம்லைன் ஜம்ப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜர்க்கு க்ரியேட் ஆகக்கூடாது, ட்ராமாட்டிக் ஃப்ளோ கிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ரைட்டிங்கும் சரி சினிமாட்டோகிராஃபும் சரி ஒரு ஸ்பெசிஃபிக் எபிசோட் எஸ்பெஷலி நான் அதை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இடம், அதில் கேமரா வந்து மூணு ரூமை தான் வந்து காட்டுது, எக்ஸ்டீரியர் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, உள்ள ரெண்டு ரூமை காட்டுது. இந்த மூணு ரூமை வச்சுட்டு அவங்க எத்தனை தடவை டைம்லேயும் ஜம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே அவ்வளோ மிரட்சியாக இருந்தது. ஏன்னா வந்து எங்கேயுமே ஆனால் உங்களுக்கு வந்து ட்ராமா மிஸ் ஆகலை, கண்டினியூட்டி மிஸ் ஆகலை, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது, இன்ஃபேக்ட் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுறாங்கன்னு கூட புரியுது. ஆனால் பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக அவ்வளோ கொஹிசிவாக வந்து அந்த ஷார்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இந்த பியூட்டிஃபுல் நரேட்டிவ், அதாவது ஒரு லீனியராக போகாமல் எங்கெங்கே ட்ராமாவை எப்போ
எப்படி எப்படி அண்டர் கட் பண்ணி எப்படி பிளே அவுட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி தான் இந்த என்டையர் சீரீஸே பிளே அவுட் ஆகுது. நமக்கு வந்து இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் மறைச்சிட்டு அது அப்புறமா காட்டும் போது அதோட எஃபெக்டே வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் இந்த சீரீஸ்க்கு பயங்கர வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற சப்ளாட்ஸ், அதாவது என்னதான் ரெண்டு ப்ரொட்டாக்னிஸ்ட் இருந்தாலும் அவங்களோட ஜேர்னி அவ்வளோ இன்ஸ்பைரிங்காகவும் இன்டென்ஸாகவும் இருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ரொம்பவே அழகாக ஒரு சப்ளாட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் ஆஃப் த லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தியோடு இருக்கிற அந்த சப்ளாட் தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டர்ஸ் யாருக்கு எதிர்க்காக வந்து நீலமும் ஷேகரும் போராடுறாங்களோ அன்சல்ஸ், அவங்களுடைய ஒரு அடிகள் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அவருக்கு கூட அவர் ஏன் அந்த நிலைமைக்கு வந்தார், எப்படி அந்த நிலைமைக்கு வந்தாரு, அவருடைய கில்ட்டு, அவருடைய குற்ற உணர்ச்சி அவ்வளோ அழகாக வந்து அது என்னதான் ஒரு 10-15 மூமெண்ட் தான் இருக்கும் இந்த என்டையர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அது எல்லாமுமே வந்து உங்களுக்கு மனசுலேயே நிற்கிற மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு மட்டும் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஸ்க்ரீனில் 2 நிமிஷம் வந்தாலும் சரி, இல்லை 2 செகண்ட் வந்தாலும் சரி, அவங்க முகமும் அவங்களோட வாழ்க்கையோட ஒரு ஸ்னாப்ஷாட்டாகவும் அந்த ஃப்ரேம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து நம்ம ரைட்டிங் சினிமா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பேசினாலும் அந்த பேப்பர்லேருந்து ஸ்க்ரீனுக்கு எலிவேட் பண்ணுற ஒரு ப்ராசஸில் வந்து ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அண்ட் ட்ரையல் பை ஃபயர் ஹாஸ் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்சஸ் த்ரூ அவுட், வெதர் இட்ஸ் ராஜஸ்ரீ ஆர் அபய் ஆர் ஆஷிஷ் வைத்யாதி ஆர் ஈவன் சம்மன் ஹூ பிளேஸ் அ வெரி ஸ்மால் சப்போர்ட்டிங் கேரக்டர் இன் த சீரீஸ், எல்லாருமே வந்து ரொம்ப 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 யதார்த்தமாகவும் ரொம்ப ரொம்ப அழுத்தமாகவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த சீரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். So in case you are confused as to what to watch this weekend, kandipa poi trial by fire paarenga. It's not a quick watch. 7 episode irukku, ellame each 40 minutes irukum on an average. But ana kandipa idu vandu India's one of the best web series right now and ellarume paaka vendiya oru series appdi na definitely solluven. So for trial by fire ennude rating vandu 4/5. And indha video ungalku pidichirundha trial by fire ungalku pidichirundha pudikala na kuda ella comments um marakama kila comment pannunga. Indha video ungalku pidichirundha லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் விட முக்கியமா JFW Binge க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.